எங்கள் வயசில் இருக்கிறவங்க நாங்கள் ஏதாவது நல்லது சொன்னாலும் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிட மாட்டாங்கிறாங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆதங்கம் இருக்கும், நாம் சொல்கிறது நல்லா தானே இருக்குது, இது பேரண்ட்ஸ் இதை கேட்டு செய்யலாம் இல்லையா என்று சொல்லியிருக்கோம். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், பேரண்ட்ஸினுடைய நிலைமையில் வந்து அவங்க பல வேலைகளில் பல இதுகளில் இருப்பாங்க, சில நேரங்களில் நிதானமாக அவங்க வந்து உங்களுக்கும் சேர்த்து அவங்க திங்க் பண்ணி அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில நேரங்களில் அவங்க மேலே கூட தவறு இருக்கலாம், நம்ம வந்து தவறு இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணணும்? இப்போ இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை சம்பந்தமாக அவங்க ஏதாவது முடிவெடுக்கிறாங்களா, அல்லது ஜெனரல் ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம் சம்பந்தமாக அவங்களுடைய முடிவை நீங்கள் சொல்கிறீங்களா? நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவான விஷயமா இருந்துன்னு சொன்னால் அது அவங்க பார்த்துட்டு போவாங்க, அதில் நீங்கள் ஒன்றும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்க ஒரு முடிவெடுத்து உங்களை இம்போஸ் பண்ணி நீங்கள் இப்படி தான் நடந்துக்கிடணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க, ஆனால் அது சரியில்லைன்னுட்டு உங்களுக்கே படுது, சரி உங்களுக்கு எது சரின்னு சொல்லி உங்களுக்கே தெரியுது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு மேல் படிப்பு படிக்கிறது சம்மந்தமாக உங்களுக்கு நீங்கள் இதுதான் நல்லதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அது சரியில்லைன்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்கிறாங்க. இப்போ இது நீங்கள் என்ன பண்ணுறது? இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க சொல்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கலாம், நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம், உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் சொன்னது உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கலாம், ஆனால் அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து அவங்க சொன்னது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து படிப்பை படிக்க வைக்க வேண்டிய வேலை யாருன்னு சொல்லி சொன்னால், பெற்றோர்கள் தான் படிக்க உங்களை படிக்க வைக்க முடியும், நீங்களாக படிச்சுக்கிட முடியாது. இப்போ நீங்களாக படிக்க வைக்கிற ஒரு நீங்களே படிக்கக்கூடிய அளவில் நீங்கள் ஒரு உங்களுடைய தகுதி இருந்தது பெற்றோருடைய தேவையே தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி கூட நீங்கள் படிக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம்னு சொல்லி சொன்னால், அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் உங்கள் இதை சாதிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் அவங்கள திருப்பி திருப்பி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அல்லது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளதில் தான் நம்ம வந்து வெற்றி பெறுவோங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு கிக் ஸ்டார்டர் மாதிரி தான். அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறோம், ஒரு ஆரம்பித்து விட்டுருந்தோடையே நம்மளை வந்து அதை கடைசி வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறது வந்து அந்த பார்ட்டிசிபேஷன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும், அந்த இன்வால்மெண்ட் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்போ நீங்கள் ஒரு செயலில் இறங்கினீங்கன்னு சொன்னால், அந்த செயலோட நீங்கள் இணையும் போது அந்த செயலே உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு சேர்த்துறோம். நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து, ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எப்போவுமே மாறுதலுக்கு உட்பட்டது, ஒரு நேரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளை சீக்கிரம் நம்மளை விட்டு கூட போயிடும். அதனால் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற, இப்போ நமக்கு பார்த்தான்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் நல்லா தானே இருக்குது, இன்ட்ரெஸ்ட் எப்படி நம்மளை விட்டு போகுங்கிற மாதிரி கூட தோணும். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் எப்படி செயல்படுதுங்கிற கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால், சில இன்ட்ரெஸ்ட்லாம் சீக்கிரம் நம்மளை விட்டு போயிடும். கொஞ்சம் நேரம் முதல்ல வரும்போது இன்ட்ரெஸ்டாக தான் தெரியும், பிறகு கொஞ்சம் நாள் கழித்து இந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளை விட்டு போயிடும். அப்போ இன்ட்ரெஸ்ட் போயிட்டுன்னு சொன்னால், அதுக்காக நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி முதல்ல ஒரு பாடத்தை எடுத்து படிச்சுட்டு பிறப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டுன்னு சொல்லி பழைய நீங்கள் இன்னொரு பாடத்துக்கு மாற முடியாது. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி இருக்க தான் செய்யும், இன்ட்ரெஸ்ட் நம்மளை வந்து இன்ட்ரெஸ்ட்டை ரிலே பண்ணுறதோட செயல்படும். அப்போ வந்து நீங்கள் செயலில் நீங்கள் நம்பும் போது, பார்ட்டிசிபேஷனை நம்பும் பொழுது நீங்கள் பெற்றோருடைய வார்த்தைகள் கூட எடுத்து அவங்க சொல்கிற கோர்ஸை கூட நீங்கள் எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் பங்களிப்பு நீங்கள் ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு முரண்பாடாக எப்படி அவருங்க சொன்னது நாம் சொன்னதை கேட்காம அவங்க இப்படி இந்த மாதிரி நம்ம மேலே இம்போஸ் பண்ணலான்னுட்டு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை நம்ம வச்சுட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்புறம் இந்த பார்ட்டிசிபேஷன் கிடைக்காம போயிடும். அப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து ஒரு இதை செலக்ட் பண்ண வேண்டியதுக்கு பெற்றோர் இப்படி சொல்லி வேற ஒரு அவன் நீங்கள் சொல்கிற பாடத்தை எடுக்காமல் பெற்றோர் சொல்கிற பாடத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய வந்தாலுமே கூட
நீங்கள் பார்ட்டிசிபேஷன் கொடுக்க தெரிஞ்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கெட்டு போகணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. உங்களை நல்ல வழிப்படுத்தணும், உங்களை நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் அவங்களுடைய நோக்கம் இருக்கும். அதனால் அவங்கள வந்து நாம் ரிலே பண்ணிக்கிடணும். இது ரொம்ப ரேராக தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அவங்க சொல்கிறது தப்பாக இருக்கலாம், அல்லது நான் அவங்க சொல்கிறதோட நம்ம சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம்.